ஹே ஃபேம், இன்னைக்கு வீடு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிராமா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். டிராமா மூவி வந்து ஒரு சிங்கிள் ஷாட் மூவி, அது வந்து இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ஸோ இதில் என்ன நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிஷோர், சாரின், பல ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லரோட இன்வெஸ்டிகேஷன் மாதிரி தான் போகும். இது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிறது தான். ஸோ அங்கே என்ன நடக்குது, ஸோ அங்கே எதனால் இந்த பிரச்சனைகள்லாம் உருவாச்சு, ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்றது தான் கேஸ் இருக்கும். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு ஒரு சப் இன்ஸ்பெக்டராக வந்துட்டு ஒரு ரிமோட் வில்லேஜில் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அதே ஸ்டேஷனில் சார்லியும் வந்து ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்துட்டு ஒரு ஹெட் கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அந்த சப் இன்ஸ்பெக்டரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவங்களோட பர்த்டே அன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வராங்க. அந்த சர்ப்ரைஸ் பண்ண வர நேரத்தில் அங்கே ஒரு கரண்ட் ஆஃப் நடக்குது. அந்த கரண்ட் ஆஃப் நடக்கும்போது அங்கே ஒரு கொலை நடந்துருது. வித்தின் 4 மினிட்ஸ் கேப்பில் இந்த கொலை நடந்துருது. ஸோ இந்த கொலை எப்படி வந்து நம்ம ஆக்டர் கிஷோர் வந்து கண்டுபிடிக்கிறாரு, ஸோ யார் தான் இந்த கொலையை பண்ணிருப்பா, அதுக்கு பின்னாடி இருக்க மோட்டிவ் என்ன, ஸோ இதை மாதிரி தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே ரிவால்வ் ஆகி போகும். இந்த கொலையை பண்ணது வந்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தவங்களா, அங்கே ஒரு 12 பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த 12 பேர் யாராவது இந்த கொலையை பண்ணியிருக்காங்களா, இல்லை வந்துட்டு வேறு யாராவது பண்ணாங்களா அப்படின்றது ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கும். இதுக்கு நடுவில் சில பல சீன்ஸ் வந்து போகும். பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கப்புள்ஸ் வந்துட்டு எங்களை சேர்த்து வைங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏன் இவங்களாம் வராங்க, ஸோ எதனால் இந்த கொலை நடக்குது, ஃபுல் மோட்டிவ்னஸும் இது ஒரு ஜஸ்ட் வித்தின் த ஸ்டேஷனில் ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு பெஸ்ட்டாக எடுத்த படம். ஸோ இதில் நம்ம எப்படி அப்ரிஷியேட் பண்ணால், டேரக்டர் அஜு வந்துட்டு நல்லாவே எடுத்திருக்காரு நம்ம சொல்லலாம். நம்ம ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா ரேசியாக கொண்டு போயிருக்காங்க. இந்த ஓரளவுக்கு சின்ன இடத்துக்குள்ளாரே வச்சு காட்டியிருந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு கரெக்டான கிறிஸ்பான எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் கதை வைஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங் பண்ணியிருந்துருக்கலாம். அவங்க கதையை மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கும். இப்போ வந்துட்டு படம் நல்லாலன்னு சொல்ல வரல, இதை இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக இதை பண்ணிடலாம்னு சொல்லலாம். ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. இது வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம். ஆல்ரெடி வந்துட்டு இரவன் ஏழு பார்த்திபன் எடுத்த படம் தான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு செகண்ட் சிங்கிள் ஷார்ட் ஃபிலிமாக அமையும். ஸோ ஒரு கண்டினியூஸாக ஒரு 8 hours எஃபர்ட் இந்த மாதிரிலாம் பண்ணி சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்துட்டு பிஜிஎம் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கு இந்த மூவியோட சீன்ஸ் எல்லாம். ஆனால் ஸ்கிரிப்ட் வைஸ் தான் கொஞ்சம் வீக்காக இருந்திருக்கு. ஸோ இது மட்டும்தான் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த மூவியை வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு என்ன தோணுது, என்ன ரிவ்யூஸ் இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. மெயினாக நம்ம வந்துட்டு கிஷோரோட ஆக்டிங்கும் சார்லியோட ஆக்டிங்கும் அதுக்கப்புறம் வர எல்லா கேரக்டர்ஸ் ஆர்டிஸ்டோட ஆக்டிங்கும் நம்ம நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் கிஷோர் வந்துட்டு படத்தை எலிவேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட ஆக்டிங் வந்துட்டு படத்தை சேவியர் மாதிரி காட்டுது. ஏன்னா கிஷோர் எப்படி நடிப்பாருன்னு நம்ம எல்லா படத்துலையுமே கிஷோரோட மூவிஸ் பார்த்துருக்கோம். ஸோ கிஷோரோட ஆக்டிங்க்கு எந்த குறையுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தடவை ஒரு டீசென்ட் வாட்சான சிங்கிள் ஷார்ட் த்ரில்லர் மூவி தான். நீங்கள் ஒரு ஆக்ஷன் மூவி லவர் இல்லை வந்துட்டு ரொம்ப கமர்ஷியல் மசாலா லவர்னா இந்த படம் உங்களுக்கான படம் இல்லை. இது வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்க்க வேண்டிய படம். அதுவும் ஜஸ்ட் ஒரு சின்ன இடத்துக்குள்ளார இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுனால கொஞ்சம் லேகாக தெரியலாம். அடுத்தது சீன்ஸ் ரொம்ப ப்ரெடிக்டபிளாலாம் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹாலிவுட் நெட்ஃப்ளிக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.